அன்பான நேயர்களே, நாம் வாழும் வீட்டில் எந்த விதமான மரத்தை வீட்டில் வளர்க்கலாம், எந்த விதமான மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது, அப்படி வளர்த்தால் அவற்றின் விளைவுகள் யாவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம். பருத்தி மரம், பனை மரம், நெல்லி மரம், மிளகு மரம், எட்டி மரம், வானக மரம், மருத மரம், இலுப்பை மரம், முருங்கை மரம், இளவம் பஞ்சு மரம், அத்தி மரம், நாவல் மரம், வில்வ மரம், அலரி மரம், புளிய மரம், எருக்கு மரம் ஆகியவற்றை வீட்டின் எல்லைக்குள் வளர்க்கவே கூடாது. இப்படிப்பட்ட மரங்கள் வளர வளர அந்த மனையில் லட்சுமி தங்க மனமில்லாமல் அந்த வீட்டை விட்டே வெளியேறி வேறு மனைக்கு சென்று விடுவாள். இதேபோல் வீடு கட்டும்போதோ, வீடு கட்டிய பிறகோ வீட்டின் காலியான பகுதிகளில் மரம், செடி, கொடிகள் வளர்க்க பலரும் விரும்புபவர்கள். காரணம், பசுமையை விரும்பியும் வேண்டியும் வளர்க்கலாம். ஆனால் இதற்காக எல்லாவிதமான மரம் செடிகளை வளர்ப்பது அபாயகரமானதாகும். வீட்டில் தென்னை, பலா, வாழை, கமுகு, மாதுளை, திராட்சை, வேம்பு, எலுமிச்சை, முல்லை, மல்லி, துளசி, கொன்றை, பவளமல்லி, மா, நாரத்தை, பன்னீர் செடி, திருநீர்பத்திரி, கற்பூரவல்லி போன்றவற்றை வளர்ப்பது வீட்டிற்கு மிகவும் நல்லது. குறிப்பாக துளசி மாடம் வைத்து வழிபடுவது சிறப்பானதாகும். பலவித குரோட்டன் செடிகள், புஷ்ப செடிகள், காய்கறி செடிகள், கீரை வகைகள் வைப்பதும் நன்மை தரும். வீட்டின் ஆவரணத்திற்குள் முள் நிறைந்த மரம், பால் உள்ள மரம் வளர்க்கக்கூடாது. தென்கிழக்கில் ஆலம், அரசு, சிவப்பு மலர்கள் பூக்கும் இலவச மரம், அத்திம் முள் நிறைந்த மரம், பால் உள்ள மரம் வளர்த்தால் மரணம் விளைவிக்கும். காலையில் சூரியன் உதயமான பிறகு 3 மணி நேரம் கழித்த பின்னரும் மரத்தின் நிழல் வீட்டில் பரவும்படி வளர்க்கக்கூடாது. புளிய மரம், வில்வ மரம், பனை, வேம்பு முதலிய மரங்கள் ஆவரணத்தில் இருந்தால் இல்லத்தில் வசிப்பவர்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும். கட்டிடத்தின் முன்புறத்தில் மாதுளை, முருங்கை, நிலாவரை ஆகிய மரங்களை வளர்த்தால் இல்ல தலைவிக்கு குணமாகாத நோய் உண்டாகும். கட்டிடத்தின் வடக்கில் விலாமரம், தெற்கில் அத்திமரம், கிழக்கில் ஆலமரம், மேற்கில் அரச மரம் இருந்தால் இல்லத்தில் நன்மைகள் உண்டாகும். என்ன நேர்களே, வீட்டில் எந்த மரத்தை வளர்க்கலாம், எந்த மரத்தை வளர்க்கக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? எந்த மரத்தை வளர்க்கக்கூடாது என்று கூறினோமோ அந்த மரத்தை இப்பொழுதே வெட்டி எறியுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள ஜோதிட பிரியன என்ற சேனலை தொடங்கியுள்ளோம். சேனலை பின்தொடர கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.